இந்தாங்கம்மா. ம், கொடு, நான் போட்டுக்கிறேன். Hi, Smitha. நல்லா நீ இப்ப ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இப்ப நீ ரீசெண்டா நடிச்ச ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கேள்விப்பட்ட. கன்கிராச்சுலேஷன்ஸ். அப்புறம் நிறைய படங்கள் கமிட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? எல்லாம் கடவுளோட கருணை சார். சுமிதா, உனக்கு ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். அடுத்ததான் நான் நடிக்க போற படத்துல நீ தான் ஹீரோயின். ப்ரொடியூசர் கிட்ட ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். உங்க கூட சேர்ந்து நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் சார். அந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் தாஜ் ஹோட்டல்ல. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். ஏய் சுமி, என்ன ஆச்சு? நீ தனியா வந்த போதும். சாரி சார். எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பழக்கம் இல்ல. என்ன சுமிதா, சினிமால இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே? ஆக்டிங்னா நடிப்பு தான். இது நடிப்பு நினைச்சா போருமே. அங்க ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். இந்த சுமிதாவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சேலைய வைக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. சுமிதா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஆளா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்களை வெறுக்கிற? என் மனசுக்கு பிடிச்ச என்ன விரும்புற ஒரு ஆம்பளை என்ன தேடி வந்தான்னா அவனுக்கு என் உடம்ப காணிக்க ஆக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் சம்மதம் இல்லாம யாராவது என் உடம்ப தொட வந்தான்னா அவனோட ஆண்மைய நான் அறுத்துருவேன். ஹலோ. ஆமா, சுமிதா வீடுதான். சுமிதா கேரளாவுக்கு ஷூட்டிங் போயிருக்கா, ரெண்டு வாரம் கழிச்சுதான் வருவா. என்ன, தமிழ் படத்தோட ஷூட்டிங்க இங்க வச்சிருக்கீங்களா? அது எப்படிங்க முடியும்? நீங்க சுமிதாவையே கூப்பிட்டு கேளுங்க. சரி சரி, நான் வச்சிட்டுமா? எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில மெட்ராஸ்ல எனக்கு ஷூட்டிங் வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு போன் வந்துச்சு சார். ஒரு சாங்கின் வர்க்கான ரிலீஸ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ரெண்டு திவசம் என்ன இங்கிருந்து அனுப்பணும் சார். அது சுமிதா சார், தான் போய் இங்க ஷூட்டிங் நடக்காதே. அப்படி சொல்லாதீங்க சார், நான் அங்க போயிடலங்க ப்ராப்ளம் ஆயிடும். எப்படியாவது ரெண்டு திவசம் என்ன அனுப்புங்க. இது என்னோட ரிக்வஸ்ட் சார், ப்ளீஸ். ஆ சரி சரி, ரெண்டு நாளன்னு சொல்லிட்டு போயிட்டு வரா லேட் ஆச்சு. நீங்க ஷூட்டிங் முடங்க, எல்லாரும் சும்மா இருக்கணும். இல்ல சார், நான் கண்டிப்பா வரும். ப்ராமிஸ். ப்ராமிஸ். ரொம்ப நன்றி சார். ஆ சுமிதா, ஒரு ஃபிலிம் வீக்லி ஆளுகள் உன்னை காணாம வந்துட்டுண்டு, அவர்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துரு. ஐயோ, எனக்கு இன்டர்வியூ கொடுத்து பழக்கம் இல்ல சார், ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பேடிக்கணுது? அவங்களோட சோதியங்களுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில் சொன்னா மதி. ஓகே சார். சரி சொல்லுங்க சார். மேடம், முதல் படத்துல நீங்க பயங்கர கிளாமரா நடிச்சிருக்கீங்க, தொடர்ந்து நீங்க இதுபோல கிளாமரா தான் நடிப்பீங்களா இல்ல ஹோமிலி கேரக்டர்ஸும் பண்ணுமா? முதல் படமே எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் அதே மாதிரி வேஷங்கள் பண்றதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. இனி நிறைய டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் செய்யணும்னு தான் எனக்கும் ஆசை. அது சரி. மேடத்தின் கடவுள் பக்தி உண்டோ? ஆமா, எல்லா ரங்கத்தும் இப்போ பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹூலன் தேவிய குறிச்சு மேடத்தினோட அபிப்ராயம் என்ன? தேவி பராசக்தி தான் எனக்கு பிடிச்ச கடவுள். எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் அம்மன் கோயிலுக்கு போறதுண்டு.